வேறு வேறாவது எப்படி? அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் என்று சொல்லுகிறீரே, நீரே பிரம்மம், நீரே சிவம் என்றால் எப்படி வேறு மாதிரி தானே தெரிகிறது என்று மற்ற சித்தாந்திகள் அத்வைதியை கேட்கிறார்கள். எல்லாம் பிரம்மம் என்றாலும் தனியாக ஜீவன்கள் மாதிரி தெரியத்தானே செய்கிறது. இதற்கு அத்வைதி பதில் சொல்லியாக வேண்டும். அத்வைத சாஸ்திரங்களில் இரண்டு விதமாக விடை சொல்லியிருக்கிறது. சுவாமி நாம் ஆவது எப்படி என்றால் அது இரண்டு தினசு. ஒன்று, சூரியன் நன்றாக பிரகாசமாக இருக்கும் பொழுது தண்ணீரில் கையை தோய்த்து கீழே தெளித்தால் ஆயிரம் துளிகள் விழுகின்றன. அந்த ஆயிரம் துளிகளிலும் ஆயிரம் சூரியர்கள் தெரிகிறார்கள். ஒரே சூரியன் அப்படி ஆயிரமாக தோன்றுகிறான். எந்த பதார்த்தத்தில் தெரிகிறானோ அதற்கு தக்கபடி அவனுடைய அளவும் இருக்கிறது. இதுபோலவேதான் பிரம்மமாகிற ஒரே சைத்தன்யம் அறிவு பலவிதமான மனிதர்கள் பிராணி வர்க்கங்களில் பலவாறான அறிவுகளாக பிரதிபலித்து வேறு வேறு என்ன ஓட்டத்தை உண்டாக்குகிறது. வாஸ்தவத்தில் ஒரே சூரியன் மாதிரி ஒரே சைத்தன்யம்தான். இந்த வாதத்தை பிம்ப பிரதிபிம்பவாதம் என்று சொல்வார்கள். அந்த துளிகளை எல்லாம் அழித்து விட்டால் அப்பொழுது பிம்பம் ஒன்றும் இராது. நம்முடைய மனசில்தான் பேதமாக தோன்றுகிற பிரதிபிம்பங்கள் உண்டாகின்றன. இவை போய்விடும். ஆனால் சூரியன் இருக்கும். பவர் ஹவுஸில் யந்திரம் ஓடினால் எலக்ட்ரிசிட்டி உண்டாகிறது. அதனால் வெளிச்சம் உண்டாகிறது. யந்திரம் நின்றால் எலக்ட்ரிசிட்டி நின்றுவிடும், வெளிச்சமும் இராது. ஓட்டம்தான் மனஸ். அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டால் மனஸ் இல்லாமல் போய்விடும். அப்பொழுது பிரதிபிம்பமும் இல்லை. பிரதிபிம்ப சூரியன் மாதிரி துளி துளி அறிவோடு இருக்கிற நாம் அசல் சூரியனாக அறிவுமயமாகி விடலாம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பிம்பமும் பிரதிபிம்பமும் என்கிற போது அந்த துளி வற்றி போனால் பிம்பம் மறைகிறதே தவிர சூரியனாகிவிட்டதா என்ற கேள்வி வருகிறது. இதற்கு பதிலாகத்தான் இன்னொரு விதமான வாதத்தையும் அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. இது அவச்சின்னவாதம் என்பது. கிணற்றில் நிறைய ஜலம் இருக்கிறது. ஒரு செம்பை முழுக வைத்து இழுத்து கொண்டே போகிறோம். செம்புக்குள் இருக்கும் ஜலமும் கிணற்றுக்குள் இருக்கும் ஜலமும் ஒன்றேதான். ரெண்டுக்கும் வித்தியாசமில்லை. ஆனால் செம்பை கிணற்று ஜலத்துக்குள் இழுத்து கொண்டு போகும்போது அதற்குள் இருக்கும் ஜலம் தனியாக வருகிறது போல் இருக்கிறது. ஒரே ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆகாசம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறது. எங்கும் பரவி இருக்கிற இந்த ஆகாசத்திற்கு மகாகாசம் என்று பெயர். திறந்த வெளியில் காலியாக பல குடங்களை வைத்தால் அவற்றுக்குள்ளும் ஆகாசம்தான் இருக்கிறது. குடத்திற்குள் இருக்கிற ஆகாசத்திற்கு கடாகாசம் என்று பெயர். கடம் என்றால் குடம். கடம் உடைந்து போனால் கடாகாசமும் போய்விடுமா? போகாது. கடாகாசமாக தனியாக தெரிந்தது மகாகாசத்தில் கலந்துவிடும். கடம் உடையாத போது அந்த ஆகாசம் தனியாக சின்னதாக இருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. உடைந்து விட்டால் கடாகாசம் மகாகாசமே ஆகிவிடுகிறது. கடம் இருக்கிற அளவு எதுவோ அதற்கு தகுந்தபடி இப்படிப்பட்ட பேதங்கள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி பரமாத்மா அந்தந்த மனசுக்கு தக்கபடி வித்தியாசமாக தோன்றுகிறார். செம்பில் இருக்கிற ஜலம் பெரிய செம்பாயிருந்தால் பெரியதாகவும் சின்ன செம்பாயிருந்தால் சின்னதாகவும் தோன்றுகிறது. செம்பை உடைத்துவிட்டால் அந்த பேதங்கள் எல்லாம் போய்விடுகின்றன. அதேபோல் மனசு போய்விட்டால் பேத புத்தியும் போய்விடுகிறது. இப்படி சொல்லுவதுதான் அவச்சின்னவாதம் என்பது. பரமாத்மாவே ஜீவாத்மா மாதிரி தோன்றுவதை இப்படி இரண்டு விதங்களில் விளக்கியிருக்கிறது. துளிக்குள் சூரியன் தெரிந்ததால் அங்கே நிஜ சூரியனுக்கு வேறாக இன்னொரு சூரியன் உண்டாகிவிட்டான் என்று அர்த்தமில்லை. மகாகாசத்துக்கு வேறாக இன்னொரு ஆகாசத்தையா குடத்துக்குள் யாராவது பிடித்து கொண்டு விட்டார்கள்? கிணற்று ஜலம் தவிர வேறு ஜலம் அந்த கிணற்றுக்குள்ளேயே முழுகின குடத்துக்குள் இருந்ததா என்ன? ஆக பிரம்மத்துக்கு வேறாக ஒன்று இருக்கவே இல்லை. பரமாத்மாவுக்கு வேறானவன் இல்லை ஜீவாத்மா. பரமாத்மாவேதான் வேறு மாதிரியான ஜீவாத்மாவாக நம்முடைய அஞ்ஞானம் மறைக்கிற வரையில் தோன்றுகிறான். சூரியனின் பிரதிபிம்பம் மாதிரி அல்லது சின்ன அளவைக்கு உட்பட்டது போல தோன்றுகிற மகாகாசம், கிணற்று ஜலம் இவை மாதிரி
நமக்குள்ளும் ஏக சைதன்யம் தவிர வேறு எதுவுமே இல்லை. பிரம்மம் சிவம் என்பதெல்லாம் அதைத்தான். வேறு வேறு போல தெரிந்தாலும் இப்படி இருக்கிற எல்லாமும் அதே அந்த ஒன்றே என்ற ஞாபகத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காகத்தான் அகம் பிரம்மாஸ்மி சிவோஹம் என்று சொல்வது.